ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு லெவல் அப் கிராஃப்டி. வேஸ்டான கேஸ் கிட்ட தூக்கி போடாதீங்க. இது மாதிரி அழகான கிராஃப்டா செய்யலாம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். கேஸ் கட்டும் உள்ளன் நூலும் எடுத்திருக்கேன். உள்ளன் நூல்ல தேவையான அளவுக்கு நீங்க அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வச்சுட்டு அதுல ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. முடிச்சு போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். அப்படியே அழகாக அது கரெக்டாக வச்சுட்டு நீங்கள் சுற்றிட்டே வரலாம். கரெக்டாக வர மாதிரி சுற்றிட்டே வாங்க. நான் ஆரஞ்சு கலர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க, இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் வச்சுட்டு சுற்றிட்டே வரணுங்க. நான் இந்த மாதிரி ஆரஞ்சு கலரும் க்ரீன் கலரும் யூஸ் பண்ண போகிறேங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க மல்டி கலர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல ஒரே கலரா கூட சுத்திக்கலாங்க. வீடியோ ஃபுல்லா பாருங்க, அப்பதான் எப்படி பண்றதுன்றது உங்களுக்கு புரியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ற நியூ வீடியோஸ்லாம் கிடைக்குங்க. கிரீன் முடிச்சாச்சுங்க. நெக்ஸ்ட் மறுபடியும் ஆரஞ்சு சுத்திக்கலாங்க. இதே மாதிரி நீங்க ஃபுல்லாவே சுத்திட்டு வரலாங்க. இத ஃபுல்லா இதே மாதிரி சுத்தி முடிச்சுக்கோங்க. இப்ப
இப்போ கம் அப்ளை பண்ணிட்டு அதை அழகா பேஸ்ட் பண்ணிருங்க. இப்போ அழகான ஃப்ளவர் கிடைச்சிருங்க நம்மளுக்கு. பாருங்க பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குல. இந்த மாதிரி அதை ஷேப் பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரி நிறைய ஃப்ளார்ஸ் செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஒரு 5 ஃப்ளார்ஸ் செஞ்சிருக்கேன். நம்ம கேஸ்கட் அழகா பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அது மேல கம் அப்ளை பண்ணிக்கலாங்க. ஒவ்வொரு ஃப்ளார்ஸா அதுல அழகா பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குங்க. இப்போ அழகா இதுக்குள்ள ஒரு பேர்ட் கொடுக்குறோங்க. அது ஃபுல்லா அவுட்லைன் கொடுத்து முடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நமக்கு அழகான பேர்ட் கிடைச்சிருச்சுங்க. இப்போ அதோட பேக் சைடுல நம்ம கம் அப்ளை பண்ணிக்கலாம். அது மேல அப்படியே த்ரெட் பேஸ்ட் பண்ணிருங்க. நம்ம பேர்ட் ரெடி ஆயிடுச்சு. நம்ம செஞ்சு வச்சிருக்கோம் இல்ல, அதுல நம்ம டை பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி நான் ஒரு 3 ஃப்ளார்ஸ் அழகா செஞ்சு வச்சிருக்கேங்க. அதுல த்ரெட்டை பேஸ்ட் பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கலாங்க. இதே மாதிரி 3 ஃப்ளார்ஸுக்கும் நம்ம த்ரெட் பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ இதில் அழகா அதை அட்டாச் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலேயும் நம்ம வந்து த்ரெட்டை டை பண்ணி வச்சுக்கலாங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிறத அப்படியே கட் பண்ணிருங்க. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குல்ல. இந்த மாதிரி அழகா செஞ்சது பாருங்க. நான் வெளியே கூட மாட்டிருக்கேங்க. ரொம்ப அழகா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கண்டிப்பா பிரஸ் பண்ணுங்க.